அவனுக்கு என்ன ஆச்சு? தெரியலையா அத்தை? இந்த பாக்ஸ்ல என்ன வச்சிருப்பா? இரு நான் பாக்குறேன். நீ இங்க இரு. பாட்டி ப்ளீஸ். பாட்டி நில்லுங்க. நில்லுங்கன்றே. பாட்டி நில்லுங்க பாட்டி. இது என்னோட வேலைக்கான பொருள். நீ என்ன வேலை பண்றேன்னு எங்களுக்கும் தெரியணும்ல? அம்மா நீங்களே புரிஞ்சுக்கோங்கம்மா. அம்மா ப்ளீஸ் மா கொடுங்கம்மா. இதுல என்ன இருக்குனு பாருங்க. இது என்ன சௌரம்? அது என்னோட வேலைக்கான பொருள் கொடுங்க. பொண்ணுங்களோட இன்னர் வேர்ஸ் வைக்கிறதா உன்னோட வேலையா? கடவுளே. இங்க பாருங்க நான் அதோட வேலை செய்றேன். அதாவது நான் அதோட சேல்ஸ் ஏஜென்ட்டா இருக்கேன். சௌரம் ஃபேமிலியோட கௌரவத்தை பத்தி யோசிச்சியா? அண்ணா நான் இத அப்பா நான் சொல்றது கேளுங்க. அப்பா அப்பா நான் எந்த வேலைய பண்ணாலும் நியாயமாதான இருக்கணும். அதானே நான் பண்றேன். அப்பா நான் வேலை செஞ்சாலும் கோவப்படுறீங்க, நான் வேலை செய்யலனாலும் கோவப்படுறீங்க. நீங்க ஏன் இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க? போஸ் ஃபேமிலில உன்ன மாதிரி கேடு கட்டவே கிடையவே கிடையாது. அப்பா ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. அப்பா 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 வேண்டாம். காம் டவுன். புரியவே இல்லை. அப்பா இவர் வேலைய தான செய்றாரு. இட்ஸ் நாட் எ பிக் டீல். அப்புறம் இன்னொரு விஷயம், கடையில எல்லாம் ஜென்ஸ் தானே இதெல்லாம் வைக்கிறாங்க. ஆமா இட்ஸ் ஓகே பா. சோ அண்ணா டெமோ காட்டுங்க. நிஜமாவா? நல்ல வாங்க. எங்க போற நீ? என்னடா பண்ற? மாமா வீட்டுக்கு போகணுங்கிற நினைப்பு இல்லையா? சரியான நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போகவே முடியாது. டேய் வாடா. என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிட்டே தான் இருப்பீங்களா? அவன் கிளம்பிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். நீங்க ஒரு பொருளை எடுக்கல, வந்து ஸ்கூட்டர்ல உட்காந்துட்டீங்க. பாத்து இந்த. நீ மாமாவை பார்க்க போறியா இல்ல பொண்ணை பார்க்க போறியா? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன அண்ணாவை நான் ரொம்ப கேட்டேன்னு கண்டிப்பா சொல்லிடுங்க. அவர் முகத்தை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது? உங்க கூட வண்டியில உட்கார்ந்து வந்தனா கால் வலி ஜாஸ்தி ஆயிடுமே. உன்னோட அண்ணா அண்ணி அப்பா அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் கேட்டு தான் சொல்றேன். ஜாக்கிரதை பாத்துக்கோங்க. இதுக்கு அப்புறம் ஏன் ஆக்ட் பண்ணனும்? நிக்கி மார்ட்டன் டாக்டர் போஸ் இதுக்கு மேல நான் படிச்சனா ஓவர் குவாலிஃபைட் ஆயிடுவேன். நாளைக்கு உன்னோட டெஸ்ட் இருக்குல, ஒழுங்கா படி. இல்ல டாக்டர் போஸ் உங்களுக்கு ஒன்னு தெரியுமா, நான் படிக்காமயே பாஸ் ஆயிடுவேன். போன வாரம் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, அதுல படிக்காமயே பாஸ் ஆயிட்டேன். இந்த மாதிரி காரணத்தெல்லாம் அப்புறமா சொல்லு, முதல்ல படி. நிக்கி அது நான் இவகிட்ட படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நாளைக்கு எக்ஸாம் வேற இருக்கு, இன்னும் படிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கா. நீங்க சரியா தான் சொல்லிருக்கீங்க. நாள் முழுக்க வீட்ல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. நான் டிவி பார்க்கல, என்னோட ஹீரோ பேபியோட சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தானா. இந்த மாதிரி பேபி பேபின்னு சொல்லாதன்னு சொல்லிருக்கல. ஆமா சார், நீ மரியாதையா சொல்லு. ஓகே, ஸ்டடீஸ் கூட சேர்ந்து கோ கரிகுலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் கவனமா இருக்கணும். உனக்கு சில ஹாபீஸ் இருக்கணும் இல்லையா டாக்டர் போஸ்? உங்களுக்கும் அந்த மாதிரி ஹாபீஸ் இருக்குல்ல? எனக்கா? யா ட்ராவலிங். பாத்தியா நிக்கி, ட்ராவலிங் இத ஹாபீஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன, நானும் லாஸ்ட் சண்டே பீச்சுக்கு போயிட்டு வந்தல்ல. பீச்சுக்கு போறதெல்லாம் டிராவலிங்னு சொல்ல மாட்டாங்க. முன்னாடி எப்பவும் போகாத ஒரு இடத்துக்கு போகணும், எங்கேயாவது தூரமா, அதுதான் டிராவலிங்னு சொல்லுவாங்க. சோ எந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணும்னு நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க? ஸ்னோ ஹில்ஸ், அழகான காடு. இந்தியாக்கு வெளியே எங்கேயாவது போகணும்னா எங்க போகணும்னு ஆசைப்படுவீங்க? எனக்கு கனடா தான் ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட கேட்டனா சொல்லுங்க. நான் முதல்ல இந்தியா முழுக்க சுத்தி பார்ப்பேன், அதுக்கப்புறமா நயாகரா ஃபால்ஸ், அப்புறம் பிரமிட்ஸ் பார்க்கணும் ஈஜிப்ட் போய். பாத்தியா நிக்கி, இதான் டிராவலிங் சொல்லுவாங்க. உன்ன மாதிரி பீச்சுக்கு போயிட்டு அதை டிராவலிங் சொல்ல மாட்டாங்க. டாக்டர் போஸ் கிட்ட இருந்து எல்லாம் கத்துக்கோ. அப்புறம் உங்களுக்கு வேற என்ன ஹாபிஸ் இருக்கு? மூவிஸ்லாம் பாப்பீங்களா? ஆனா அடிதடி இருக்கிற ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பிடிக்காது. எனக்கு ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்படின்னா அந்த டிடிஎல்ஜே மாதிரி ஆக்ஷன் மூவியும் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதா?
डीडी हेल्जे एक्शन फिल्मा एक्चुअली அண்ணன் மூவியே பார்க்க மாட்டாரு லாஸ்ட் मंथ फर्स्ट टाइम டிவில டிடி ஹெல்ஜே क्लाइमेक्स பார்த்தாரு அது ஷாருக் கான் ஸ்டேஷன்ல ஃபைட் பண்ண சீன் क्लाइमेक्सல ஆக்சன் இருந்ததனால அது ஆக்சன் படமோ நினைச்சிட்டேன் இல்ல ஷாருக் கான் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் தான் நடிப்பாரு சக்தே மாதிரி தானே அண்ணன் ஒரு தடவை போஸ்டரை பார்த்தாரு நக்கி சோ உங்களுக்கு ரொமான்டிக் மூவிஸ்னா தான் ரொம்ப பிடிக்குமா அண்ணா நீங்க என்னோட ஆபீஸ் பத்தி தான கேட்டிட்டு இருந்தீங்க இப்போ டாக்டர் போஸோட ஆபீஸ் கேக்குறீங்க வாட் நிக்கியோட ஆபீஸ் கேக்குற மாதிரி நீங்க ஏன் ஆபீஸ் கேட்டு தெரிஞ்சிட்ட மாதிரி தோணுது இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே ஒருவேளை அப்படி நான் கேட்டிருந்தாலும் என்னோட எம்ப்ளாய் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிக்கிறதுல தப்பு இல்ல இதுதான் விஷயமா பின்ன வேற என்ன இருக்கு போது Mr. Dixit, I'm a very private person. Nikki kitta ketta madri kettinga adanal dhaan enna pathi sollita. Normally mathavangal kenna pathi purinjikka konja time aagum. Edhukku ipdi ella vishayathum perusaakringa? Unga kitta naan just hobbies pathi mattum dhaan kettan. Adhula enna problem irukku? Onnu illa. Ana purinjikka time aagum sonna. Ana ipo engitta time illa. Matha hobbies na apparama unga kitta solren. எந்த பொருள் மேலயும் ஆசை இருக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா என்ன பண்றது என்கிட்ட இருக்கறதே இந்த நாலு சாரியும் இந்த நகை மட்டும்தான் வேற எதுவும் இல்ல கடவுளே இது பழசா இருந்தா என்ன என்னோட சாரியாச்சே அடிக்கடி இந்த வீட்டோட ஞாபகம் வரும் மிஸ்டர் தீக்ஷித் என்ன பத்தி எதுக்காக கேட்டுட்டு இருந்தாரு हाय नेगा हाय येंग कुड़ा वांगे अना येंगे नींगे वांगे उर फाइव मिनट्स ला वंदर ला वांगे नम्मा इंगे ने पन्द्रो अदु क्लासिक आगे स्टेशनरी थिंग्स वांगनो इदला नींगे वांगे वेंडी आइटम्स इदा वांगी डेंगे अप्रो இதுதான் உங்களுக்கு இன்னிக்கான லெசன். பென் செல் பென்சில் தேவ் இந்தப்பா உனக்காக நோட் கொண்டு வந்திருக்கேன். நோட்புக் இல்லன்னு சொல்லல. போப்பா போய் படி. அப்புறம் உங்களுக்காக பென்சில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரியா இது உனக்கு, நிக்கி இது உனக்கு. பென்சில கடிக்க கூடாது. கடிச்சா அடி வாங்குவ. நேஹா இது எடுத்து போய் உள்ள வைமா? நேஹா இன்னொரு வீட்ல வேலை முடிச்சிட்டு வந்தறேன் அது வரைக்கும் தங்கச்சிகளை நல்லா பாத்துக்கோ நேஹா என்னாச்சு ஒண்ணுமில்ல இரேசர்
இரேசர் ஷார்னர் இந்த கட்டர ஷார்ப்னர்னு சொல்வாங்களா ஷார்ப்னர்னு சொல்வாங்க கம் கம்பாஸ் ரிஜிஸ்டர் டினா நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிருக்கேன் அதை செக் பண்ணிக்கோ ஓகே சார் டினா ஒன் செகண்ட் ஹோல்ட் பண்ணு ஹலோ நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் இப்பவே அங்க வரேன் அம்மா கடவுளே ராதா ராணியோட வாழ்க்கையை அழிஞ்சிடுச்சே கடவுளே நான் என்ன பண்ணுவேன் எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது ஆண்டவா கடவுளே அண்ணி அக்கா இங்க பாருங்க என்ன ஆயிடுச்சு பாருங்களே இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அண்ணி நீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை கொண்டு ஆகலல்ல எனக்கு எந்த ஆபத்தும் வரலக்கா அவர் எவ்வளவு ஆசையா இந்த வீட்டை கட்டினாருன்னு தெரியுமா அவருடைய ஆசையெல்லாம் இப்படி அழிஞ்சிருச்சே இங்க பாருங்க எங்க கனவெல்லாம் கலைஞ்சு போச்சு நானும் இந்த நெருப்பிலேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறேன் இது எப்படி நடந்துச்சு அண்ணி எனக்கு தெரியலக்கா வீட்டில் உட்காந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் திடீர்னு வீட்டில் எரியற ஸ்மெல்லு வந்தது வெளியில் வந்து பார்த்தா வீடே எரிஞ்சிருச்சுக்கா கடவுளே எங்கள் வாழ்க்கை முழுசாக அழிஞ்சிருச்சே அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் பல வருஷமாக சிறுக சிறுக சேர்த்து தாங்க இந்த வீட்டை கட்டினாரு இப்போ எங்ககிட்ட எதுவும் இல்லையே நாங்கள் இப்போ எங்கே போவோம் என்ன பண்ணுவோம் எப்படி வாழ்வோம் மாமா தேவ் இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லப்பா ஆமால பாத்தியா தேவ் வீட்டில் நான் உன்னோட தம்பி ரெண்டு பேருமே இல்லை ராதாராணி மட்டும்தான் இருந்தா ஆனா கடவுளோட கிருபை இல்லை அவளுக்கு எதுவும் ஆகலை மனுஷங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தான் வருத்தப்படணும் இந்த வீடு இந்த வீட்டில் இருந்ததெல்லாம் சாதாரண பொருட்கள் தானே பொருட்களுக்கு எந்த பதிப்பும் இல்லை வீட்டில் யாருக்கும் எதுவும் ஆகலை எல்லாரும் நல்லா இருக்கும் இதுக்கு மேலே என்ன வேணும் கொஞ்ச நேரம் நான் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தேன் இப்படி ஆயிடுச்சு பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவோம் ஒரு சின்ன பொறி எப்போ நெருப்பாகும்னு தெரியாதுன்னு வாங்க அதோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது மாமா அழாதீங்க கண்ணு தொடச்சுங்க தேவ் வாழ்க்கையில் நான் எதுவும் பெருசாக செஞ்சதே கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை நினச்சி பெருமைப்படுறேன் என் மனைவிக்கும் என் பையன் தங்குறதுக்கும் ஒரு வீடு நான் உருவாக்கி இருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து அந்த வீடை கட்டினப்பா அந்த வீடு எனக்கு கோவில் மாதிரி அது உங்களோட வீடு மட்டும் இல்ல என்னோட சின்ன வயசு நினைவுகளும் அந்த வீட்டுல நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி ஒரு வீட்டை உங்களுக்காக அந்த இடத்துல நான் கட்டி தரேன் நான் இருக்கல மாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் இப்ப உள்ள போய் நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க அழாதீங்க நான் தான் சொல்றேன்ல
மாமி ப்ளீஸ் அழாதீங்க. என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. எங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஏதாவது சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் கூட பசி இல்லம்மா. சாப்பிடுங்க அண்ணே. கிரீம் பிஸ்கட் இல்லையா அம்மா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறமா கொடுங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே எரிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியுமாக்கா, நேத்து தான் 3000 ரூபாய் கொண்டு வந்து வீட்டில் வச்சாரு. அதை கூட எடுக்க முடியல, அதுவும் எரிஞ்சிருச்சுக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த நகைங்களை தான் காப்பாத்தினேன். இல்லைனா எங்க வீட்டோட சேர்த்து இந்த நகையை எரிஞ்சு சாம்பலாயிருக்கோங்கா. ஆனா கடவுளே, நான் கடவுள்கிட்ட கேட்டேங்கா, எதுக்காக இந்த ஏழையோட வீட்டை எரிச்சீங்கன்னு. அதுக்கப்புறம் என்னம்மா? கடவுள்கிட்ட போனா இருக்கு என்கிட்ட அவர் பேசுறதுக்க. கடவுளே, எரிக்கணும்னு நினைச்சிருந்தா வேற இடத்த எரிச்சிருக்கலாம்ல, எதுக்காக ஏன் வீட்டை எரிச்சீங்க ஆண்டவா? அண்ணே ப்ளீஸ், நீங்க தயவு செஞ்சு அழாதீங்க. நாங்க இருக்கும் போது நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இல்லக்கா, அது அண்ணி சொல்றத கேளுங்க. இந்த வீடு உங்களோட தலை. நான் சொல்றத கேளுங்க. நீங்க இங்கேயே இருக்கலாம். நான் தேவ்கிட்ட சொல்லி உங்களுக்கு துணி அப்புறம் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அக்கா, நீங்க மட்டும் இல்லனா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்னு தெரியல. உங்களாலதான் வீடு எரிஞ்சதுக்கு அப்புறமும் தங்கறதுக்கு வீடு கிடைச்சிருக்கு. இது உங்களோட வீடு மட்டும் இல்ல, அந்த வீட்ல என்னோட சின்ன வயசு நினைவுகளும் இருக்கு. நான் அதே மாதிரி ஒரு வீட்டை அதே இடத்துல உங்களுக்கு கட்டி தருவேன். டாக்டர் அக்கா, தண்ணி கொதிக்குது, இன்னும் கொதிக்க வைக்கணுமா? அக்கா என்னக்கா, தண்ணி சூடா இருக்கு, என்னாச்சு உங்களுக்கு? இருங்க நான் பாத்துக்கிறேன். பை மாமா. பை பை. ஏ தேவ், ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். இந்த வாட்டர் பாட்டில் யார் எடுத்துட்டு போவாங்க? நாக எடுத்துச்சுன்னா நீ என்னப்பா பண்ணுவ? என்ன மாட்டிக்க, நல்லா பிடிக்கணும். பை மாமா. போ போ போ. தேவ், என்னாச்சு போ? உனக்கு என் கூட விளையாட யாருமே இல்லை. ஓ, மிஸ்டர் தீக்ஷித், நடந்த விஷயத்தை நினைச்சு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எல்லாம் சரியாயிடும். லுக் அட் தி பிரைட் சைட் ஆஃப் இட். நீங்க எல்லாரும் இப்போ ஒன்னா இருக்கீங்கல்ல, இப்போ உங்களால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு தெரியும். அதுக்காக எங்களை சிரிச்சுக்கிட்டே இருக்க சொல்றீங்களா? ஐம் சாரி, அது நடக்காது. சில நேரத்துல விஷயங்களை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறது நல்லது கிடையாது. மனசுல இருக்கிறத ஷேர் பண்றதால கஷ்டம் கொஞ்சம் குறையும். இன்னைக்கு நீங்க வெளிய மாமா கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. அப்ப நான் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா நீங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருப்பீங்க. நீங்க உங்க மனசுல இருக்கிறத கண்டிப்பா ஷேர் பண்ணணும். நீங்க ரொம்ப கொஞ்சமா தான் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியே ஷேர் பண்ணாலும் நீங்க ஆன்ட்டி கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவீங்க. ஆனா எனக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியாது. உங்களுக்கு தான் தெரியாது மிஸ் பாஸ், ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் கிட்ட ஒரு ட்ரீம் ஹவுஸ் இருக்காது.
அவனுக்கு ஒரு சின்ன வீடு இருந்தாலே அதுதான் ட்ரீம் ஹவுஸ் நினைப்பா. அது அவனோட கனவாவும் இருக்கும். அந்த வீடு வீடு மட்டும் இல்லை, அந்த வீடு மாமாவோட கனவா இருந்துச்சு. டாக்டர் போஸ், உங்களால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. யார் தான் இருந்த வீட்டை இழந்து நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வழி புரியும். ஆனா மிஸ்டர் தீக்ஷா, குட் நைட். For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.